கோடி தாத்தாவின் அற்புதங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு பெரிய எபிசோட்டாக வெளியிட்டால் கூட அடங்காது. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு நடந்தால் பரவாயில்ல, இல்லை கோடிக்கணக்கான பேருக்கு தாத்தா அதிசயம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் தான் ஒரு கோடி சாமிகள். அந்த கோடி சாமிகள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வரதராஜ ஐயா. இவருக்கு இருதய சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், பல டாக்டர்கிட்ட எல்லாமே போய் பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணியிருக்காரு. தாத்தா உத்தரவு பேரில் அவருக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு, அவர் உங்ககிட்ட பகிர்ந்துக்குவார். என் பேர் வரதராஜுங்க, ஆர்ட் பேஷண்ட்டு. ஒரு ஊசி கூட போடாமல் வெளியே கூப்பிட்டு வந்தார் தாத்தா. ஏன் ஜோ பண்ண வேண்டான்னெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாம் அவர் தான், ஒன்றும் இல்லை, கலங்காதீங்க. பாருங்கள் அவர் கண் கலங்குறாரு பார்த்தீங்களா. அப்போ ஆத்மன் ஆண் மனத்துலேருந்து அந்த கோடிசாமியை வந்து அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், நோய் நெடிலாத வாழணும். அப்போ அந்த நோய் வந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் ஏடா ஒரு டாக்டர்கிட்ட போனால் எத்தனை லட்சம் கேட்போம், எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு ரூபா செலவும் இல்லாமல் தாத்தா குணப்படுத்தியிருக்கார். அதனால் இந்த ஆலயத்தை மறக்காதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிப்பாளையம், புறவிப்பாளையம் ஜெமின் அரண்மனைக்கு பக்கத்தில் தாத்தாவோட ஆலயம் இருக்குது. அமாவாசை பௌர்ணமி நாளில் வரலாம், தினந்தோறும் வரலாம். அமாவாசையில் அன்னதானம் நடக்கும், பௌர்ணமியில் அன்னதானம் நடக்கும். இங்கே வந்தாவே அன்னதானம் சாப்பிட்ணும். அன்னதானம் சாப்பிட்டா தான் உங்கள் நோயினோட குணமாகும். அதுதான் மருந்து. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதாக இருந்தாலும் கோடிசாமி தேடி வாங்க, நல்லதே நடக்கும். குருவே சரணம்.